السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أن الله سور لي سور لي إندرو نانغا نون بو بات كوريا دعاء نانغا كاتو كلي الدعاء أولو سيم بود النبي موسى الأشعري رضي الله عنه قال أتيت النبي صلى الله عليه وسلم بوضوء فتوضع وصلى

தெரிஞ்சுக்கொண்ணணும் அல்லாட உதவியால் எனக்கு உடனே பாடமாக்கி பட்டது அப்போதுலேருந்து நான் நான் இந்த இதை நான் இந்த துவாவை கேட்குற ஒருத்தராக இருக்கிறது அந்த துவா கருத்தோடு கேட்குற பின்னணியில் மேலே சரி ஒரு விருப்பமாக இருக்கும் இதை கேக் அந்த துவாவை கேட்கும்போது எந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்குறதுண்டா அதாவது நாங்கள் கையை கழுவோம் க හ த நா கරතු முன்ன த எடு கொ ந்து දාව கேகிறதுத்த நாானங்கள சொல் அல்ஹான කத்த அ அ அධ බාරි தம்பி அல்ல எனது பாவங்களை என் பாவத்தை மன்னிச்சுட்டு ஃபீ தாரி எண்ட தார் என் வீட்டை விசாலமாக்கி தாரிக்லி ஃபி ரிஸ்க்லி என் ரிஸ்கை நீ அதில் செய் அதில் விஸ்தீரணத்தை அல்லது அதில் பொழிவை ஏற்படுத்தி தான் என்றது அப்போ இப்போ நாங்கள் அந்த கேட்கும்போது லோகமாக ஃபுல்லி தம்பி கேட்கும்போது கேட்கும் போது நாங்கள் நினச்சிக்கொள்ளுமே என்னென்னா நினச்சி கொள்ளேயும் என்னெண்டா உது செய்யும்போது அவயவங்களில் அந்த உலு செய்கிற அந்த உறுப்புகளில் இருந்த பாவங்கள்லாம் கழுவிப்பட்டு போகுதுன்ற வருது தொழும் போது பாவங்கள் அப்படி உளு உதிர்றது அதுக்கு அதெல்லாம் கழு அதெல்லாம் ம மன்னிக்கப்பட்டு போகுது മാും അതേമാതിരി ഉത് ചെയ്യും പോതും തന്നി കൊട്ടും പോലും ഉള്ളു തന്നെ കൊട്ടും പോലെല്ലാം അതിലേക്ക് പാവങ്ങൾ കൊട്ടുത് അത് പാവങ്ങൾ കളിപ്പട്ടു പോവുക ഹദീസുകൾ വരുത് അപ്പം അത മനതിൽ എടുത്തു കൊണ്ട് നമ്മൾ സ്ല്ലേലും അല്ലോ ഫുൾ തമ്പി നാ ഇപ്പോൾ ഉത് ചെയ്യ പോക ഇതിനൂട എൻ്റെ പാവങ്ങൾ എല്ലാത്തി മണ്ണിച്ച് ആണ്ട് அது மாதிரி வசாலி ஃபீதாரி இந்த வசனம் தான் எனக்கு மிச்சம் பிடிப்பான வசனம் எந்த வீட்டை நீ விசாலமாக்கி தாயால்லான் அப்போ அது நாங்கள் இப்போ வாழ்கிற வீடாக இருக்கலாம் நாங்கள் போக போகிற வீடு கபுரிகோ இருக்கலாம் எங்களுக்கு கிடைக்க போகிற அல்லா தல தற்போது சொர்க்கமாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அது குறிக்கும் வீடு நான் தங்கியிருக்கிற நான் ஹோமாக என்ன வாசஸ்தலமாக இருக்க போகிற இடம் அப்போ ப்ராக்டிக்கலி நான் இப்போ இருக்கிற வீடு விசாலமாக இருக்கிறது என்ன தெரியும் தானே அதாவது நான் பெரிய வீட்டில் இருப்பாங்க ஆனால் உள்ளங்கள் உடஞ்சி இருக்கும் வீட்டில் இருக்கவே விருப்பம் இல்லாமல் வைக்கணும் வீடு சின்னதாக போயிடும் அவருக்கு அவர் வெளியே போ விரும்புவார் அப்படி இல்லாமல் பலர் சின்ன வீட்டில் இருப்பாங்க அவங்களோட உறவுகள் நல்லா இருக்கும் சந்தோஷம் அன்பு இறக்கம் பிள்ளைகளோட ஒய்ஃபோடு எல்லாம் நல்லா இறக்கமாக இருப்பாங்க அதில் அப்போ வீடு வீட்டில் இடிக்கிறதுக்கு அவருக்கு ஏலும்மா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சின்ன வீடாக இருக்கும் ஆனால் வீட்டுக்களை தான் அவருக்கு இடிக்க விருப்பமாக இருக்கும் அப்போ அந்த வீடு விசாலமாகவுறதுன்றது அது தான் அதே மாதிரி நான் கபுறு விசாலமாகறேன்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா കബർ വന്ന് ഒ അടിയാനേയും ഒ മനുഷനെയും അത് ഒരു മുറ നെരുക്കമത് ഇരിക്കുന്നത് ഒരു അത് പാവം ചെറുതാ കപുർ മിച്ച ഒരു നെരുക്കമാണ് ഒരു ഇടമായിരിക്ക നല്ലവങ്ങൾക്ക് അത് വിശാലമായ ഒരു ഇടമായിരിക്കും ഇരിക്കുന്നത് ഹതിസല്ല വരുതേന അപ്പോൾ അതുകൊണ്ട ഒര് നാളും കേക്കറോമേന അത് നമ്മുടെ ഒരു ദാസെയോ അപ്പം ഇന്ന ഉള്ള അജിർൽ മോ മിനി எல்லாம் மூமின்கள்ட கூலியை வீணாக்குறது என்று வருவது குரான்வச நம்பிக்கிறது அது மாதிரி எல்லாம் ஒரு அடியான் உண்டை கேட்கு கேட்டு அதை அது அதை இத்தனை முறை நான் கேட்குறேன் இது வாழ்க்கையில் எப்படின்னா லூ ஸ்டேஜில் அப்போ கேட்டு அதை கொடுக்கமைக்கிறது இல்லை ஏன்னா எல்லா மிகப்பெரிய ஒரு பரோப்புகாரர் ஏன்னா ஒஹாப் ஏன்னா எல்லாம் கொடுக்குறோம் ரஜாக்கணா எல்லாம் ப்ரொவைடர்னா அப்போ நாங்கள் அவ்வளோ கேட்குற பின்னணியில் அல்லாஹ் அதை மறுக்க போகிறதுக்கு இல்லை அண்ட் அந்த நினைவோடு நாங்கள் நான் கேட்குறோம் எல்லாம் என்னடா வசாலி ஃபீதாரி என் நான் இருக்க போகிற வீட்டை இந்த இப்போ இருக்கிற வீட்டையும் தான் நான் போய் போகிற அந்த அந்த வீட்டை வசாலி எனக்காக நீ விசாலமாக்கி தாயாலான்ட்டு நான் கேட்குறது அது மாதிரி ஒபாரிக்லி ஃபீ ரிஸ்க் அதே போன்று எந்த உணவு உண்டு நேராக எடுத்துக்கொள்வோம் அதெல்லாமே ப்ரொவிஷன் எந்த வாழ்க்கையில் எனக்கு எனக்கு வழங்கப்பட்டிக்கிற எல்லாம் உடம்பு தேக ஆரோக்கியமும் ரிஸ்க்கு தான் உறவுகளும் ரிஸ்க்கு தான் சாப்பாடும் ரிஸ்க்கு தான் எ உழைப்பும் ரிஸ்க் தான் அப்போ இந்த ரிஸ்க்கை தான் கொஞ்சம் நேரம் நாங்கள் எங்களுக்கு ஈக்கிற கொஞ்சமும் நல்ல பரக்கத்து உள்ளதாக பொலி உள்ளதாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரே கஷ்டமும் சஞ்சலமும் முணக்கமும் இல்லாமல் சந்தோஷமும் ஹாப்பியும் ஈக்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு எல்லாம் வழங்கப்பட்ட ஒரு நிலமையே எனக்கு ஏற்படுத்தி தாய்லான்னு கேட்குறது தான் அது எனவே சகோதரி சகோதரி சகோதரிகளே இது ஒரு அழகான துவா எனக்கு பிடிச்ச துவா ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஒரு செய்யும் போது நான் கேட்டு வர்றேன் நீங்களும் இதெல்லாம் பாடமாக்கி இது ஹதீஸில் வர்ற துவா ஒன்று தான் எனவே இதை நீங்கள் பாடமாக்கி அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறவங்களோஹம் மஹ்புல்லி தம்பி அலி ஃபி தாரி ஒபாரிக்லி ஃபி ரிஸ்கி اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي السلام عليكم